பெரியவங்கல இருந்து டாக்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே நம்மள அடிக்கடி நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. தண்ணி நிறைய குடிக்கிறதுல இல்லைங்க விஷயம், என்ன தண்ணி குடிக்கிறோம் அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. இந்த வெந்நீர் குடிக்கிறதால ஏற்படுற நன்மைகள் ஒன்னு ரெண்டு நமக்கு அப்பப்ப தெரியும். ஆனா அதுல எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு. உடல் பருமனை குறைக்கிறதுல இருந்து முகப்பொழிவு குடுக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த சுடுதண்ணி தருதுன்னா நம்புவீங்களா? வாயுத்தொல்லை, இந்த வாயுத்தொல்லை நீங்கணும் அப்படின்னா சுக்கு கலந்த வெந்நீரை அடிக்கடி குடிச்சிட்டு வந்தா வாயுத்தொல்லையே வராது. அஜீரண கோளாறு, அஜீரண தலைவலி இது வந்துச்சு அப்படின்னா தாங்கவே முடியாது. இதுக்கும் அடிக்கடி வெந்நீர் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா இந்த தலைவலியும் சரி அஜீரண கோளாறும் வராது. ரத்தத்துல இருக்கிற நஞ்சு வெளியேற்றணும் அப்படின்னாலும் இந்த வெந்நீரை குடிக்கணும். வயத்துல இருக்கிற புண்ணு ஆறணும் அப்படின்னா வெந்நீர் குடிக்க கூடாதுன்னு நம்ம எல்லாம் நினைப்போம். ஆனா வெந்நீர் குடிச்சா அந்த வலிய கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணலாம். சீக்கிரமா ஜீரணமாகறதுக்கும் வெந்நீர் உதவுது. மிருதுவான சருமம் பெறதுக்கு ஒரு கரண்டி பார்லி எடுத்து சுடுதண்ணில வேக வச்சு அதை அடிக்கடி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மிருதுவான சருமம் கிடைக்கும். கால் வலி குறையணும் அப்படின்னா அதுக்கும் வெந்நீர் எடுத்து டப்ல வச்சு அதுல கல்லுப்பை போட்டு கலக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெந்நீர்ல கால் பாதங்களை நனைச்சு வச்சோம் அப்படின்னா கால் வலி பாதம் வலி எல்லாம் குறையும். அதே மாதிரி பித்த வெடிப்புக்கு கழிவுகள் வெளியேற்றணும் அப்படின்னாலும் வெந்நீர் உகந்த மருந்து. உடல் எடை குறையணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை குறையும். அதாவது கெட்ட கொழுப்புகள் எதுவுமே உடம்புல சேராத அளவுக்கு இந்த வெந்நீர் தடுக்குது. அதனால உடல் எடை குறையணும் அப்படின்னா இன்னைக்கே வெந்நீர் எடுத்துக்கிற பழக்கம் கொண்டு வாங்க.